நான் போட்டி போட்ட அதே எலெக்ஷன்ல தான் அவரு நின்னாரு. படிச்ச ஆளு படிச்சு இருக்கிற வேலையை விட்டு ஏதாவது மாத்த முடியாதான்னு சுயேட்சையா நின்னாரு. தை சின்னத்துல யாருக்கா தெரியுமா? 413 ஓட்டு வாங்கினான். யார் தோக்கடிச்ச அவன? நானா? நீங்க தான். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதாவது மாத்திரலான்னு சுயேட்சையா அத்தனை பேர் நிக்கிறாங்க. யாராவது திரும்பி பாக்குறமா? நம்மளுக்கு தெரிஞ்சதுல ரெண்டு கட்சி ரெண்டு சின்னம். ஜாதியை பார்த்து ஓட்டு போறவங்க தானே நீங்க? காசு கொடுத்து ஜெயிச்சவங்க தான்டா நீ. ஆமா, அரசியல்வாதிகளா காசு கொடுத்துதான் ஓட்ட வாங்குறோம். ஆனா அந்த காசுக்கு ஓட்ட விக்கிறது யாரு? காசு கொடுக்கற நாங்க கெட்டவங்கனா அதை வாங்குற நீங்க. நீங்க தயங்கி தயங்கி ஓட்டுக்கு காசு வாங்குறது ஒரு அரசியல்வாதியை தைரியமா 500 கோடி ரூபாய் ஊழல் செய்ய வைக்குது. இந்த ரூம்ல இருக்கிற எத்தனை பேர் போலீஸ்ல மாட்டா லஞ்சம் கொடுக்காம ஃபைன் கட்டிருக்கீங்க? எத்தனை பேர் காசு கொடுக்காம லைசன்ஸ் வாங்கிருக்கீங்க? காசு கொடுத்தாதான் காரியம் நடக்கும் நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. உங்களை சேர்ந்தவங்க தானே நாங்களும். இந்த கூட்டத்தில இருந்து வந்த நாங்க மட்டும் எப்படி நல்ல தலைவரா இருக்க முடியும்? இப்ப சொல்லு, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இல்ல உங்களுக்கு எந்த அரசியல்வாதிக்கு தான் என்ன வித்தியாசம்? ஆமா, இங்க எல்லாமே தப்பாடுவங்க, எல்லாம் தப்புங்கிறிய விடியோ காலமே கிடையாதானே இருக்கு. அவன் வந்து காப்பாத்துவான், இவன் வந்து காப்பாத்துவான், அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், இந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் நம்பிக்கை எவன் மேலேயே வைக்கிறதுக்கு பதிலா உங்க குழந்தைங்க மேல வைங்க. என் குழந்தை டாக்டர் ஆகணும், என் குழந்தை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, என் குழந்தை நல்ல மனுஷன் ஆகணும்னு ஆசைப்படுங்க. இன்னில இருந்து 20 வருஷத்துல வர தலைமுறைக்காது கரப்ஷன்றது கெட்ட வார்த்தை தெரியட்டும். ஒரு தலைமுறை ஃபுல்லா நல்லா வளர்ந்தா அதுல இருந்து வர தலைவனும் நல்லவனா இருப்பான்.